ஸ்வர்க்கம் நரகம் இதை பற்றிய கேள்விகளும் சந்தேகங்களும் நமக்கு எப்பவுமே இருந்துகிட்டு தான் இருக்கும். அவர் ஒரு ஜென் குரு, மிக அமைதியாக ஒரு மரத்தடியில் உட்கார்ந்துருக்காரு. அந்த வழியாக ஒரு வீரன் போகிறான். கண்களை மூடி மௌனமாக அமர்ந்திருந்த அவரை பார்த்ததுமே தன்னோட குதிரையிலிருந்து கீழே இறங்கினா. அதன் பிறகு மெல்ல அவர் பக்கத்தில் போய் கைகூப்பி வணங்கி நிற்கிறான். கொஞ்ச நேரம் கழித்து குரு தன்னோட கண்களை திறந்து அவனை ஊடுருவி பார்க்குறாரு. ஆனால் எதுவுமே பேசலை. வந்த வீரன் கேட்குறான், குருவே எனக்கு ஒரு சந்தேகம். இது நெடுங்காலமாகவே எனக்குள்ள ஒரு சந்தேகம். தாங்கள் தான் அதற்கு விடை கூற வேண்டும் அப்படின்னு பேச்ச ஆரம்பிக்கிறார் அந்த வீரன். குரு அப்பொழுதும் தொடர்ந்து மௌனமாக அவனை பார்த்தபடியே இருக்காரு. தொடர்ந்து வீரன் கேட்குறான், சொர்க்கம் நரகம் என்றெல்லாம் நெடுங்காலமாய் சொல்லப்பட்டு வருகிறதே, இதெல்லாம் உண்மையிலேயே உள்ளனவா? வீரனிடம் இருந்து கேள்வி ஒன்று பிறந்தது. ஆனால் அதுக்கு ஜென்குரு பதில் எதுவுமே சொல்லலை. வீரனோ தனக்கு பதில் கிடைக்காம அங்கிருந்து அசைகிறதாவே தெரியல. இப்போ குரு அவனை தீர்க்கமாக பார்க்குறாரு. சிறிது நேரம் கழித்து மெல்ல அவங்கிட்ட ஒரு கேள்வியை கேட்குறாரு. நீ என்ன செய்கிறாய் அப்படின்னு கேட்குறாரு. அந்த வீரன் சொல்கிறான், நான் இந்த நாட்டின் தளபதி, எல்லா படை வீரர்களுக்கும் பிரதான சேனாதிபதி அப்படின்னு ரொம்ப பெருமையோடு சொல்கிறான். குருகிட்ட இருந்து உடனே ஒரு கேலியான சிரிப்பு வருது. அதுக்கடுத்து அவர் சொல்கிறாரு, நீ ஒரு முழு முட்டால், உன்னை போன்ற மடையனை எவன் சேனாதிபதியாக நியமித்தான் அப்படின்னு கேலியாக சிரித்தபடி சொல்கிறாரு. இதை கேட்ட வீரனோட கண்கள் கோபத்தில் சிவக்குது. ஆ அப்படின்னு ஆவேசமாக கர்ஜித்தபடி தன்னோட உரையிலிருந்து வாளை வேகமாக உருவுறா. அப்போ குரு அமைதியாக சொல்கிறாரு, இதோ நரகத்தின் கதவுகள் திறக்கின்றன அப்படின்னு சொல்கிறாரு. இதை கண்டு ஒரு வினாடி பிரமித்த வீரன் சட்டென்று வாளை உரையில் வைத்துவிட்டு கைகூப்பி அவரை வணங்கி, மன்னிக்க வேண்டும் குருவே அப்படின்னு பணிவோடு கேட்டான். அப்போ குரு சொன்னார், இதோ சொர்க்கத்தின் கதவுகள் திறந்துவிட்டன அப்படின்னு சொன்னார் மிகவும் அமைதியாக. சொர்க்கம் நரகம் இரண்டுமே நம்ம செய்யக்கூடிய செயல்களில் தான் இருக்குது.